இன்ஜினியரிங் படித்தாவே பிச்சை தான் எடுக்கணும், அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி நிறையா மீம்ஸு, யூடியூப் வீடியோஸு, அந்த நிறையா மூவிஸ்லேயும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை இது கிடையவே கிடையாது. ஸோ என்ன எப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரவடிவேல். பார்த்துருப்பீங்க இன்ஜினியரிங் படித்தா பிச்சை தான் எடுக்கணும்னு. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம நிறையா மீம்ஸு, நிறையா யூடியூப் வீடியோஸு நானும் பார்த்து தான் இருக்கேன், படத்துலையும் காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த இன்ஜினியரிங் இல்லாமல் இந்த வேர்ல்டுலேயே எதையுமே உங்களால் உருவாக்கவே முடியாது. இது நீங்களும் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், எந்த பொருளுமே, நீங்கள் எந்த பொருளாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு இன்ஜினியர் வேணும். அது மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஈசி இன்ஜினியர், எந்த இன்ஜினியராக இருக்கட்டும், இன்ஜினியர் தலையீடு இல்லாமல் எந்த பொருளுமே இந்த உலகத்தில் உருவாகாது. அப்படிங்கிறப்போ இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அட போங்க சார், இதெல்லாம் இப்படி தான் சொல்லி ஆசை காட்டி மோசம் பண்ணி என்னையும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. சொந்தக்காரங்க சேர்த்துருப்பாங்க, இல்லாட்டி கூட படிக்கிற சீனியரு, பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லி கட்டாயத்தின் பேரில் தான் நிறைய பேர் இன்ஜினியரிங்கே சேர்ந்துருப்பீங்க. அதுலேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒன்றும் சொல்ல வேண்டாம், வேறு லெவலில் இருக்கும். ஸோ எதுக்கு சேர்ந்தோம்னே நிறைய பேத்துக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஓகே, சேர்ந்தாச்சு, படித்தாச்சு, எப்படியோ படித்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் கஷ்டப்பட்டு. ஆனால் இப்போ போய் வேலை தேடினா வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் தென் அப்படியே வேலை கிடைச்சாலும் ஒரு 10,000-12,000 மேலே தரவே மாட்டுறாங்க. சரி கருமா, அதுக்காவது வேலைக்கு போய் நம்மளையே மெல்ல மெல்ல படிப்படியாக குரோத் ஆகி அப்படியே அடுத்த லெவல் சம்பளம் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் எந்த குரோத்தும் இல்லை. இப்படி தான் எல்லா இன்ஜினியர்ஸும் புலம்பி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய புலம்பிகிட்ருக்கிறீங்க, இந்த மாதிரி திங்கிங் தான் எனக்கு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது சார் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக நம்ம எம்இசிலிருந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். இந்த ஈவெண்ட்டோட பேர் மெக்-அரேனா. எஸ் மெக்-அரேனா, அதுனா மெக்-அரேனா. இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ஒரு செமினார். இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் என்னென்ன ஃபீல்டுலாம் வேலைக்கு போகலாம், எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த ஃபீல்டு உங்களுக்கு பர்சனலாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கும், அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி, அந்த ரெக்குயர்மெண்ட்டு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல்டை சூஸ் பண்ணணும். அவன் சொன்னால் அதனால் அந்த ஃபீல்டு போனேன், இவன் சொன்னால் அதனால் ஆயில் அண்ட் கேஸ் போனேன், இவன் சொன்னால் அதனால் டிசைனுக்குள்ளே போனேன், என் ஃப்ரெண்டு டிசைனில் போய் 50,000 சம்பளம் வாங்குகிறான், அதனால் நானும் டிசைனுக்கு தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி எந்த ஃபீல்டும் சூஸ் பண்ண முடியாது. எஸ் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணும். அந்த ஃபீல்டில் உங்களுக்கான குரோத் இருக்கும். எப்படி குரோத் ஆகணும், எப்படி நிறையா சம்பளத்தை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட்டு தான் இந்த மெக்-அரேனா. இந்த மெக்-அரேனா நம்ம சென்னையில் வர 14-10-2023 அன்னைக்கு நடக்குது. இதில் மெக்கானிக்கலில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது, என்னென்ன ஃபீல்டுக்குள்ளே என்ன மாதிரியான குரோத் இருக்கும், அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கும், எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணால் ஈஸியாக கவர்மெண்ட்டுக்குள்ளே போக முடியும், கவர்மெண்ட் ஜாப் இன்ஜினியர்ஸ்க்கு, அது மெக்கானிக் இன்ஜினியர்ஸ்க்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் கேரியர் கைடன்ஸாக இந்த செமினார் அமைய போகுது. இந்த செமினாரில் சும்மா நான் மட்டும் ஆத்தாத்துன்னு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஃபீல்டில் இருந்தும் நான் தனித்தனி எக்ஸ்பர்ட்டை வர சொல்லி அந்த எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட நீங்களும் நானும் சேர்ந்து இன்ட்ராக்ஷன் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்க போகிறோம். ஸோ அவங்க எப்படி அந்த ஃபீல்டுக்குள்ளே போனாங்க, அதில் எப்படி குரோத் ஆச்சு, அதுக்கு நம்ம எப்படி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இதையெல்லாம் கற்றுக்கிட்டால் நம்மளுக்கு குரோத் இருக்கும் அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா மறுபடியும் சொல்கிறேன், இன்ஜினியரிங் ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது, அது வேஸ்ட்டுன்னு அப்படி சொல்லி சுற்றி விட்ருக்காங்க சரியா. செம்ம உருட்டு அப்படின்னா அதுதான். இப்போ என்னன்னா கமாண்டு கீழே வரும், வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா, உன்னை தண்டா தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு கமெண்ட் ஏகப்பட்டது போடுவாங்க. ஓகே ஆரம்பிச்சிட்டியா ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு இதே வேலையா இதே வேலையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும், வரட்டும், தப்பே கிடையாது. ஏன்னா உண்மையாகவே இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் தெளிவாக ஒரு புரிதல் இல்லாமல் தான் நிறையா பேர் வந்து ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அதுலேயும் இன்னொரு காரணம் வரும், கொரோனா பேட்ச் சார், சரியாக படிக்கலை சார், காலேஜ் சொல்லித்தரல சார், எங்கள் அண்ணன் சொன்னான்னு ஒரு கோர்ஸ் படித்தேன் சார், இப்போ அதுக்கு வேலையே இல்லை சார், இந்த மாதிரிலாம் நிறையா புலம்பல்கள் வந்து ஃபீல்டுக்குள்ளே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மெக்-அரேனா ஈவெண்ட் இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும். நீங்கள் ஒரு 200 செலவு பண்ணி ஒரு படத்துக்கு போய் பார்க்குற படம் பார்க்க போகிறோம், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஜாலி, அவ்வளோதான், ஒரு 2.5 மணி நேரம். ஆனால் இந்த ஒரு 1-day செமினார் உங்கள் கேரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செமினாராக அமையும்.
எஸ் கண்டிப்பாக அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் எந்த கேரியரில் போக போகிறீங்க, உங்கள் லைஃப்பை எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க, எந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு படம். இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோ. எஸ் ஏதோ ஒரு ஹீரோ நடிக்கிற போய் படத்தை போய் ஈஸியாக பார்த்துடுறீங்க, பட் நீங்கள் ஹீரோவாகக்கூடிய ஒரு படத்துக்கு எப்படி இருக்க போகுது, எந்த படத்தில் நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மெக்கரானா அட்டன் பண்ணுங்கள். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 499. எஸ் இந்த 499 காசு வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணலாமே சார் நீங்கள் அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம். உங்களுக்கே தெரியும் அது ஏன் காசு வாங்காமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நிறையா. ஓகே, ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு லஞ்ச் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் ஒரு லொக்கேஷனில் தான் நடக்க போகுது, நம்ம சென்னையில் தான். எக்ஸாக்ட் வென்யூ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் முடித்த உடனே பிஃபோர் உங்களுக்கு 14th முன்னாடியே ஒரு 12ஆம் தேதி இல்லாட்டி 13ஆம் தேதி உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்குது சார் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதில் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வேறு ஏதாவது இதை பற்றி டவுட் இருக்குது சார், இது நான் வந்து அட்டன் பண்ணலாமா சார், நான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கு அட்டன் பண்ணலாமா, ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கு அட்டன் பண்ணலாமா, தாராளமாக அட்டன் பண்ணலாம். இதில் டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நான் இன்னும் வேலை தேடிட்டு இருந்தேன், எனக்கு என்ன வேலையே கிடைக்கல, எனக்கு இந்த ஃபீல்டில் வேலை கிடச்சினாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ரெசியூமை எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் கோலப்பட தேவையில்லை. ஸோ வந்தீங்கன்னா உங்கள் கேரியருக்கான முதல் படிக்கட்டு எதுன்னு தெரிஞ்சிடும், அந்த படிக்கட்டில் உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கான ஒரு சான்சஸையும் எங்களால் உடனே ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் குரூப்பில், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும், அதிலெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மொத்தமாக வந்தாலும் சரி, ஒத்தையாக வந்தாலும் சரி, ஸோ வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே நம்பர் இருக்கும், அந்த என்னுடைய பழைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் இருக்காது, நிறைய பேர் அதுக்கு காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்க்கல, மெசேஜை பார்க்கல, ரெஸ்பாண்ட் பண்ண பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு திட்டாதீங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பரும் தனியாக கொடுத்துருக்கீங்க, இப்போ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் இதை பற்றின தகவல் தெரியணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.